இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி ஸ்விட்ச் போர்ட்ஸ் நம்ம வீட்டில் இருக்கும். இது வந்து வெளியிலேருந்து மவுண்டபிள் டைப். தெர் ஆர் மாடியுலர் ஸ்விட்சஸ் ஆல்சோ. அந்த மாதிரி ஸ்விட்ச் போர்ட்ஸில் எப்படி ஸ்விட்சஸ் சேஞ்ச் பண்ண போகிறோம், அது பண்ணுறதுக்கு என்ன ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் யூஸ் பண்ணணும், டெஸ்டர் எப்படி யூஸ் பண்ணணும், மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி ஸ்விட்ச் வேலை செய்தா இல்லையாங்கிறத எப்படி செக் பண்ணணும், அண்ட் மாடியுலர் ஸ்விட்சஸ் எப்படி சேஞ்ச் பண்ணணும், இந்த மாதிரி ஸ்விட்சஸ் எப்படி சேஞ்ச் பண்ணணும், இது எல்லாமே பார்க்க போகிறோம். இதோட அடிஷ்னலாக ஒரு பெனிஃபிட் என்னென்னா, ஞாபகம் இருக்குங்களா இந்த மாதிரி ஸ்விட்ச்? இது வந்து பழைய காலத்து ஸ்விட்ச். இது எனக்கு பை லக் இங்கே புனேலையும் கிடச்சிது. இதை வந்து நான் வெளியில் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி உடன் பாக்ஸஸ் இருக்குது. அந்த உடன் பாக்ஸஸ் மேலே இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம மவுண்ட் பண்ணலாம். அதை எப்படி மவுண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. எலக்ட்ரிசிட்டியோட வேலை பார்க்கும்போது இதை நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். கொஞ்சம் ப்ரிகாஷனரியாக இருக்கணும், பட் இட் இஸ் மேண்டேட்டரி ஃபார் மீ டு டெல். எலக்ட்ரிசிட்டியை பார்த்து பயந்து போய் நம்ம வந்து எலக்ட்ரிஷனை கூப்பிட்றதை விட இதை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அதை நம்மளே ஒர்க் பண்ணணும்னா நம்ம நிறைய பைசா சேவ் பண்ண முடியும். என்னோட வீடியோ இல்லாமல் மற்ற நிறைய வீடியோவும் பாருங்க. எலக்ட்ரிசிட்டி எப்படி வேலை செய்யுது, எப்படி நம்மளே இதை ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறது புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த ப்ராஜெக்டுள்ளே வாங்க, யூ வில் டெஃபினெட்லி பி சக்ஸஸ்ஃபுல். ஆல்சோ மேக் ஷுர் நான் என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் சொல்கிறேனோ அந்த ப்ரிகாஷன்ஸை முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவில். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். எப்போவுமே எலக்ட்ரிசிட்டி வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட மெயின் போர்டை ஓப்பன் பண்ணுவோம். நம்ம மெயின் போர்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சைடில் டிஃப்ரெண்ட் எம்சிபி இருக்கும், இந்த இடத்துல மெயின் எம்சிபி இருக்கும். யூஸ்வலாக எல்லாமே ஆஃப் பண்ணுறது தான் நம்மளுக்கு பெஸ்ட். ஸோ நான் இங்கே போய் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிடுறேன். டோட்டலாக இப்போ ஆஃப் பண்ணியாச்சு, டாஸ்க்காக ஆரம்பிக்கலாம். நம்ம வீட்டில் கன்சீல்டு பாக்ஸ் இல்லைன்னா, இந்த மாதிரி வெளியில் இருக்கிற பாக்ஸ் இருக்குதுன்னா, எல்லாத்துலேயுமே கன்சீல்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பாக்ஸில் இருந்தாலும் சரி, ஸ்க்ரூஸ் இருக்கும். அந்த ஸ்க்ரூஸ் கழட்டினதுக்கப்புறமா இந்த மேலே இருக்கிற பிளேட் வெளியே வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம உள்ளே இருக்கிற சுவிட்சஸ்லாம் என்ன ஃபால்ட்டுங்கிறத பார்ப்போம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி மாடியுலர் சுவிட்சஸ் தான் இப்போ மோஸ்ட்லி பார்க்கறதுக்கு இருக்கும். அந்த மாதிரி மாடியுலர் சுவிட்சஸில் யூஸ்வலாக ஸ்க்ரூஸையும் அந்த சுவிட்சஸையும் ஹைட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி மேலே ஒரு பிளேட் கொடுத்துருப்பாங்க. சைடில் இந்த மாதிரி எங்கேயாவது கேப் இருக்கும், அந்த கேப் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃபுல் பிளேட்டை எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு புரியுதும் ஏன் அந்த பிளேட் கொடுத்துருந்தாங்கன்னு. இந்த மாதிரி பார்க்கறதுக்கு அழகில்லாத விஷயத்தை மறைக்கிறதுக்காக தான் இந்த பிளேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்க்ரூஸை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா இந்த ஃபுல் ஸ்விட்சஸ் அப்படியே நம்ம கைக்கு வந்துடும். நம்ம பின்னாடி என்ன கனெக்ஷன் ப்ராப்ளம்ஸ்ங்கிறத பார்க்கலாம். சேம் பிரின்சிபல் நான் அங்கே காட்ட போகிறது தான் இங்கேயும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். எவ்ரி லாஜிக் இஸ் த சேம். ஸோ இதுதாங்க டெஸ்டர். இந்த டெஸ்டர் வாங்கும் போது எப்பவுமே ஒரு விஷயம் கவனிக்கிறது என்னென்னா, இந்த ஸ்லீவ் முன்னாடி இருக்கிற ஸ்லீவ் வந்து ஃபுல்லாக யூனிபாடியாக இருக்கணும். அதாவது இது கூட கேஸ்ட் பண்ணும்போது இந்த பிளாஸ்டிக்கையும் கேஸ் பண்ணிருக்கணும். ஏன்னா எதுக்காக இதுனா, சம்டைம்ஸ் இந்த ஸ்லீவ் வந்து மூவ் ஆகி இப்படி முன்னாடி வந்துரும். சோ இங்க வந்து மெட்டல் பீஸ் தெரியும். நம்ம டெஸ்ட் பண்ணும்போது இப்படி விரல் இந்த இடத்துல படும்போது நம்மளுக்கு ஷாக் அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால எப்பவுமே டெஸ்டர் வாங்கும் போது இப்படி யூனிபாடியா பார்த்து வாங்கிக்கங்க. டெஸ்டர்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல நம்ம வந்து ஃபேஸ் வச்சு பார்க்கும்போது ஆக்சுவலி இங்க ஒரு பல்ப் இருக்கு. அந்த பல்ப் எரியணும்னா இந்த பின்னாடி இருக்கிற நட்டுல நம்மளோட விரலோ பாடியோட எந்த பார்த்தோ விழணும். அப்போதான் வந்து இந்த டெஸ்டர்ல இந்த இடத்துல லைட் எரியும். ஓகே, நிறைய பேர் நிறைய யூசர்ஸ் பார்த்துருக்கிறேன். அவங்க யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பிடிச்சிட்டு யூஸ் பண்ணுவாங்க. தேர் பீங் வெரி கேர்ஃபுல் ஆக்சுவலி, விச் இஸ் குட். ஆனால் எப்போ இந்த இடத்துல டச் பண்ணுறோமோ அப்போ தான் லைட் எரியும். ஸோ நம்ம இப்படி வச்சு டெஸ்ட் பண்ணிவிட்டு கரண்ட் வரலையே அப்படின்னா அது நம்மளோட தவறு. இந்த இடத்துல தொடணும், இந்த இடத்துல தொடங்கும்போது தான் வரும். அதனால தான் அவங்க இந்த மாதிரி ஹூக் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம விரலில் எப்படியாவது இப்படி தொட்டோன்னா இது மூலியமாக இங்கே கனெக்ஷன் போய் லைட் எரியும். ஓகே, ஸோ நான் இப்படியே வச்சு காட்டுறேன், லைட் எரியாது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த போர்டில் ஆக்சுவலி கரண்ட் இருக்குது, வருதா இல்லையன்னு பார்க்குறதுக்கு நம்ம இதை வச்சு பார்க்குறோம். இப்போ பாருங்க, லைட் எரியல. ஏன் லைட் எரியல? ஏன்னா இங்கே முன்னாடி தொடலை. ஓகே, லைட் எரியல, தொட்ட உடனே லைட் எரியுது. ஸோ பின்னாடி எப்போவுமே கனெக்ஷனில் தொட்டாதான் லைட் எரியும். நெக்ஸ்ட், ஸ்விட்ச் ஆனில் இருக்குதா ஆஃபில் இருக்கதா பார்க்குறதுக்கு இங்கே பவர் வந்துடுச்சு. அங்கேருந்து இங்கே பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா ஆகுது, விச் மீன்ஸ் பின்னாடி ஸ்விட்ச் ஆனில் இருக்குது. இப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன்னா இங்கே பவர் வருது, ஆனால் இங்கே வச்சு பார்க்கும்போது பவர் வரலை. ஸோ இங்கே இருக்கிற ஒயர் மூலியமாக சாக்கெட்டுக்கும் பவர் போகலை. ஸோ நான் இப்போ ஆன் பண்ணிட்டேன், இங்கே இருக்கிற பவர் இங்கே ஜம்ப் ஆகி இங்கேருந்து நம்ம சாக்கெட் வரைக்கும் பவர் போகுது. இப்படி தான் ஒரு டெஸ்டரை யூஸ் பண்ணணும். மெயினாக நான் ஆஃப் பண்ணிட்டேன் போர்டை, இப்போ நான் வந்து தொட போகிறேன் ஆக்சுவலி ஃபிசிக்கல் ஹேண்டோட. ஸோ நம்ம இந்த போர்டில் பார்த்தோன்னா வெறும் 3 ஸ்விட்சஸ் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் உங்களோட மெயின் ரூமோட போர்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் 15 ஸ்விட்சஸ் கூட இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு எப்படி தெரியும் எந்த ஸ்விட்ச் எந்த ஃபேனை ஆஃப் பண்ணுதா, லைட் ஆன் பண்ணுதா, எது தெரியும்? ஆக்சுவலி தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து ஸ்விட்சஸில் எது எது எங்கே போதுங்கிறத ஆன் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு மாஸ்கிங் டேப், இது வந்து பெயிண்டர்ஸ் டேப்புன்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து ஒரு சின்ன
பீஸை எடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு சுவிட்சில் இருந்து வர அவுட்புட் வயர்லையும் இதை எழுதிடுங்க. ரிமெம்பர், இதை நான் ஆஃப் பண்ணிட்டு பண்றேன், நீங்க மெயின் ஆஃப் பண்ணிட்டு இந்த வேலையை பாருங்க. அதுக்கப்புறம் மார்க்கர் மூலமா இதுல வந்து மார்க் பண்ணிடுங்க, இந்த சுவிட்ச் வந்து லைட் ஆன் பண்ணுதா ஃபேன் ஆன் பண்ணுதான். எனக்கு கவுண்ட் தான் தேவை, இது வந்து மூணாவது சுவிட்ச், மூணாவது சுவிட்சோட வயர் மூணுதான் எனக்கு தேவை. ஸோ நான் மூணுங்கிறது எழுதி, இப்போ வாங்க மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி எப்படி ஒரு சுவிட்ச் வேலை செய்தா இல்லையங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். ஏன்னா இப்போ இதில் வந்து எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கிடையாது, அதனால டெஸ்டர் யூஸ் பண்ணி இல்லைன்னு நம்மளால செக் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் மல்டிமீட்டர் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ மல்டிமீட்டரில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி அப்படிங்கிற ஒரு சிம்பிள் இருக்குது, வைஃபை மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது, அந்த சிம்பிளுக்கு மல்டிமீட்டரும் மூவ் பண்ணிடுவோம். இந்த இடத்துல இருக்கிற ரெண்டு டெர்மினலையும் நம்ம இப்படி டச் பண்ணணும்னா நம்மளுக்கு இங்கே லைட்டும் எரியுது சவுண்டும் வருது, அப்படின்னா கண்டினியூட்டி இருக்குதுன்னு அர்த்தம். இப்போது நம்ம சுவிட்சுக்கு பின்னாடி ரெண்டு ஹோல்ஸ் இருக்குது, இந்த ஹோல்ஸில் நம்மளோட டெர்மினல் ஆன் பண்ணிவிட்டு சுவிட்சை இப்போ ஆன் பண்ணோன்னா சத்தம் வருது, அப்போனா சுவிட்ச் இஸ் கரெக்ட், நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஓகே, இந்த மாதிரி சத்தம் வரல இல்லை விட்டு விட்டு வருதுன்னா சுவிட்சில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. சுவிட்ச் நான் போடும்போது நிறைய தடவை தப்பு பண்ணியிருக்கேங்க, இந்த மாதிரி உல்டாலாம் போட்டிருக்கிறேன். இது உல்டாவா இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படி கரெக்டாக தெரியும் அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே இருக்கிற லோகோ வச்சு தான், எல்லா சுவிட்ச்லேயுமே லோகோ இருக்கும். அந்த லோகோ வந்து மேலே இருந்துச்சுன்னா கீழே அழுத்தணும் ஆன், மேலே இருந்தால் ஆஃப். இப்போ அது உண்மையானு பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள், பின்னாடி கனெக்ஷன் பண்ணேன், லோகோ மேலே இருக்குது, சுவிட்ச் மேலே இருக்குது, ஸோ ஆஃப். இதுவே நான் கீழே அழுத்திட்டு ப்ரெஸ் பண்ணேன்னா ஆன். ஸோ எப்போவுமே பொலாரிட்டி பாருங்கள் சுவிட்சோடது, அப்புறமா இன்ஸ்டால் பண்ணுங்கள். நான் வந்து நிறைய மல்டிமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறேன், ஆனால் இந்த பிராண்டு மீகோ என்னோடய ஃபேவரட் ஆகிடுச்சு. ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் இருக்குது, ஸோ எங்கேயாவது மெட்டல் வாலில் இதை செட் பண்ணணும்னா ஸ்டிக் பண்ணிவிட்டு என்னோடய வேலையை பார்க்கலாம். அது இல்லாமல் இங்கே ஒரு சென்சர் இருக்குது, இந்த சென்சர் யூஸ் பண்ணி நான் ஆக்சுவலி செக் பண்ணலாம் கரண்ட்டு போகிற வயர் பக்கத்தில் எடுத்துகிட்டு போனாலே இது பீப் பண்ண ஆரம்பிச்சிடும். அது இல்லாமல் இதில் வந்து டார்ச்சும் இருக்குது, ஸோ டார்ச்சாக யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு மல்டிமீட்டரை பற்றி நிறைய விஷயம் தெரியும்னா இதில் இருக்கிற வேரியபிள் என்னங்கிறது ஒன்று புரியும். அது இல்லாமல் இதோட பில்ட் குவாலிட்டி இஸ் ரியலி ரியலி குட். நான் நிறைய தடவை இதை கீழே ட்ராப் பண்ணியிருக்கேன், ஆனால் இதோட ஒன்றும் ப்ராப்ளம் ஆனதே கிடையாது. அது இல்லாமல் இது வந்து 9 வோல்ட் பேட்டரி இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ ரொம்ப நாளைக்கு இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாலும் ஒன்றுமே இஷ்யூ கிடையாது, யூ கேன் ஆல்வேஸ் டேக் பேக் அண்ட் யூஸ் இட். இந்த ப்ராடக்டை கலாகார் மேக்கர் ஸ்பேஸோட ஷாப்பில் நம்ம செல் பண்ணுறோம், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, www.kalakar.in/makerspace. அங்கே போய் நீங்கள் இந்த மல்டிமீட்டரை வாங்கிக்கலாம். இதுதான் அந்த உடன் பாக்ஸ், இதுக்கு மேலே நான் வந்து இந்த சுவிட்சஸை மவுண்ட் பண்ணணும். ஆனால் இந்த பாக்ஸை நான் வேறு ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணியிருந்தேன், அதனால் இதில் நிறைய ஹோல்ஸ் வந்திருக்கு. இந்த ஹோல்ஸ் வந்திருக்கேன்ட்டு இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த பீஸை நம்ம வந்து கொஞ்சம் சாடஸ்ட், மாஸ்கிங் டேப் அண்ட் ஃபெவிக்விக் ஆர் சிஏ க்ளூ இதை யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து ப்ராப்ளமாக சால்வ் பண்ண முடியும். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா இந்த பக்கம் திரும்பி இந்த ஹோல்ஸை வந்து மூடணும். வாய் ஏன்னா அந்த பக்கத்தில் இருந்து நம்ம சாடஸ்ட் போடும்போது கீழே விழுந்துடக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாஸ்கிங் டேப்பில் இருந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பீசஸ் எடுத்து எங்கெல்லாம் ஹோல்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இப்போ எல்லா ஹோல்ஸையும் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த பக்கம் திரும்பி வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக இந்த மாதிரி சாடஸ்ட் எடுத்து இந்த ஹோலுக்குள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி ஃபில் பண்ணதுக்கப்புறமா நம்ம பாண்டை யூஸ் பண்ணி அதில் 2-3 ட்ராப்ஸை விட்டுருவோம். பார்த்திங்கன்னா புகை வந்து ஃபுல்லாக சாலிட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து டெஸ்டரை வச்சு இப்போ குத்துனா கூட உள்ளே போகாது, பாருங்கள் நல்லா சாலிட் ஆகிடுச்சு. இதை தான் இந்த போர்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாண்டை யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணது. அதுக்கு மேலே சுவிச்சஸ்லாம் வச்சுருக்கிறேன், இந்த சுவிச்சஸோட ஃபார்மேட்டில் தான் எனக்கு ஆக்சுவலி வேணும். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதோட கவரில் மேலே ரெண்டு ஸ்க்ரூஸ் இருக்குது, அந்த ஸ்க்ரூஸை ரிமூவ் பண்ணிட்டோன்னா இதுவும் அதே தான். ஸோ ஆல் தீஸ் ஆர் ஆக்சுவலி சுவிச்சஸ் அண்ட் இது வந்து சாக்கெட். ஸோ அதோட ஸ்க்ரூவையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து இந்த ரெண்டு பக்கத்தில் வந்து மவுண்டிங் ஹோல்ஸ் இருக்குது. இதில் 3 மவுண்டிங் ஹோல்ஸ் இருக்குது. அந்த மாதிரி எல்லா சுவிச்சஸ்லையுமே மவுண்டிங் ஹோல்ஸ் இருக்குது. முதல்ல ப்ரீட்ரில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரூ வச்சு இந்த பாக்ஸோட ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் நான் ரெண்டு டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் ஹோல்ஸ் போட்டிருக்கேன். ஒன்று வந்து 6 mm ஹோல்ஸ் அண்ட் இன்னொன்று வந்து கண்ணுக்கு தெரியாத சின்ன ஹோல்ஸ். அந்த சின்ன ஹோல்ஸ் எதுக்குன்னா இந்த சுவிட்ச் ஆக்சுவலி அதில் தான் மவுண்ட் ஆக போகுது. இந்த ஸ்க்ரூஸ் ரெண்டு ஸ்க்ரூ இருக்குல்ல, அது மூலமாக மவுண்ட் ஆக போகுது. ஸோ வயர் எப்படி வரும், அதுக்காக தான் இந்த 6 mm ஹோல்ஸ். ஸோ இந்த 6 mm ஹோல்ஸ் மூலமாக வயர் இப்படி வந்து எங்கே அந்த பிராஸ் ஃபிட்டிங் இருக்கும் அந்த பிராஸ் ஃபிட்டிங்கில் அது செட் ஆகிடும். ஓகே, இப்போது சுவிட்சஸ் போடும்போதும் நம்ம வந்து போலாரிட்டி பார்க்குறது முக்கியம். சுவிட்ச் எப்பவுமே இப்படி ஓப்பனில் இருக்கும்போது இந்த பிராஸ் ஃபிட்டிங் கீழே இருந்துச்சுன்னா இதுதான் ஆன்,
இதுதான் ஆஃப். ஸோ இது மல்டிமீட்டர் வச்சு தான் நான் பார்த்து கண்டுபிடிச்சேன், நீங்களும் மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பட் கீழே இருக்கணும் டெர்மினல்ஸ், ஓகே, இதை மவுண்ட் பண்ணும்போது அப்போ தான் கீழே ப்ரெஸ் பண்ணால் ஆன் அண்ட் மேலே மூவ் பண்ணால் ஆஃப். இப்போ இந்த ஸ்விட்ச் போர்டை நான் வந்து டோட்டலாக ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இட்ஸ் டன். அதே மாதிரி நான் புது ஸ்விட்ச் போர்டையும் தயார் பண்ணிட்டேன். இப்போ இதை க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரெண்டு ஸ்க்ரூஸ் இருக்குது, இங்கே ரெண்டு ஸ்க்ரூஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு இந்த ஸ்விட்சஸை நல்லா பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அண்ட் இந்த ஹோல்ஸ்க்காக பின்னாடி 6mm ஹோல்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது மூலியமாக தெரியுது உங்களுக்கு கரெக்டாக ஹோல்ஸ் மேட்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஹோல்ஸ் வந்து மேட்ச் ஆகிருக்கு. ஸோ ஆல் த ஹோல்ஸ் ஆர் மேட்ச்ட் ஆல்சோ இந்த, சரிங்களா? இப்போது இதில் பார்த்தீங்கன்னா மேக்கர்ஸ் வி ஹாவ் மூணு ஸ்விட்ச்லேயுமே வந்து லைனை ஒன்றா கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது என்னென்னா லைன் கனெக்ஷன் இப்போ நம்ம இந்த ஸ்விட்சில் கொடுத்தோம்னா இங்கேருந்து இது இதுக்கு ஜம்ப் ஆகி இதுக்கு ஜம்ப் ஆகி இதுக்கு ஜம்ப் ஆகும். ஸோ எல்லா ஸ்விட்சுமே லைன் கனெக்ஷன் வந்துடும். ஸோ நம்மளுக்கு லைட் கனெக்ஷன் தேவைன்னா இந்த டெர்மினலில் கொடுப்போம், ஃபேன் கனெக்ஷன் தேவைன்னா இந்த டெர்மினல், இன்னொரு லைட்னா இந்த டெர்மினல். ஸோ ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது லைன் இங்கேருந்து இதுக்கு ஜம்ப் ஆகி அந்த அப்ளையன்சஸ்லாம் ஆன் ஆகும். இதே ஃபார்முலா தான் நம்ம இந்த போர்ட்லேயும் பண்ண போகிறோம். இதை தான் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன், காப்பி பண்ணால் போதும் அப்படின்ட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பக்கம் இருக்கிற ரைட் சைடில் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம லைன்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம். இங்கே லைன் மார்க்கரில் வேறு மார்க் பண்ணிவிடுவேன் ஸோ தட் ஐ டோன்ட் கன்ஃபியூஸ். ஸோ லைன் இங்கேருந்து இங்கே ஜம்ப் ஆகும், இங்கே ஜம்ப் ஆகும், இங்கே ஜம்ப் ஆகும், ஃபைனலி இங்கேருந்து இங்கேயும் ஜம்ப் ஆகிடும். ஸோ எல்லா ஸ்விட்சஸ்க்கும் லைன் வந்துடும். ஆப்போசிட் சைடில் என்ன டெர்மினல்ஸ் இருக்கோ அந்த இடத்துல இருந்து நம்ம லைட் ஃபேனுக்கெலாம் கனெக்ஷன் கொடுக்கலாம். இப்போ இதை நம்ம அங்கே ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஃபைனலி இந்த ஸ்விட்சை நம்ம வந்து ரெட்ரோ லுக் ஸ்விட்சாக மாற்றிட்டோம். எல்லா கனெக்ஷன் கொடுத்தாச்சு வித் ஆட்டோமேஷன். இந்த ஆட்டோமேஷன் எப்படி பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு பார்க்கணுன்னா டாப் ரைட்டில் இருக்கிற அந்த கார்டை கிளிக் பண்ணுங்கள், யூ வில் கெட் அனதர் வீடியோ. அதில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஆட்டோமேஷன் மொபைலில் இருந்து யூஸிங் இன்டர்நெட் எங்கேருந்து வேணாலும் எப்படி யூஸ் பண்ணணும்னா யூ கேன் சீ திஸ். இந்த போர்டு நான் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணேன் நான், எப்படி கனெக்ஷன் நான் கொடுத்துருக்கிறதுலாம் கரெக்டாக இருக்குதா, ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிட்டு தான் நான் இந்த போர்டை க்ளோஸ் பண்ணிட்டுருக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் ஃபுல் போர்டை டெஸ்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். ஏன்னா டெஸ்ட் பண்ணாமல் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா தென் திருப்பி ஃபுல் அப்ளையன்சஸை நம்மளுக்கு வந்து திருப்பி கழட்டுற மாதிரி இருக்கும். அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு எப்போவுமே டெஸ்ட் பண்ணுங்கள். மெயின் ஆன் பண்ணிவிட்டு பாக்ஸ் அப்படியே ஓப்பனாக வச்சு டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் ஃபைனல் லுக், ஃபுல்லாக அசம்பிள் பண்ணியாச்சு, மெயினும் செக் ஆன் பண்ணியாச்சு. ஸோ நான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்விட்சை ஆன் பண்ணால் அதோடய ஃபீட்பேக் ஆட்டோமேஷனுக்கு போய் அங்கேருந்து அந்த லைட் ஆன் ஆகணும். ஸோ இட் இஸ் ஒர்க்கிங் ஃபைன். இப்போது நான் இந்த ஸ்விட்சை ஆஃப் பண்ணுறதுக்கு பதிலாக மொபைலேருந்தும் ஆஃப் பண்ணலாம், ஆனால் என்னால் பண்ண முடியாது, ஏன்னா நான் அதை வச்சு தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். பட் இட் ஒர்க்ஸ், நான் டெஸ்ட் பண்ணியாச்சு. ஆட்டோமேஷனில் ஆஃப் பண்ணிங்கன்னா அதுவும் ஆஃப் ஆகிடும். இந்த ஸ்விட்ச் சாக்கெட் அண்ட் மல்டிமீட்டர் இது எல்லாமே எங்களோட வெப்சைட்லேயும் இருக்குது, kalakar.in/makerspace. அங்கே போய் நீங்கள் வாங்கலாம். இப்போ நம்மளோட ஃபைனலாக இந்த ப்ராஜெக்டோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல ஆட்டோமேஷனோட இந்த ஸ்விட்சஸை நான் வந்து ரெட்ரோஃபிட் லுக்கில் போட்டாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், அப்படி தான் எனக்கு தெரிய வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குது, இதிலருந்து இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு. அடுத்த ஒரு வீடியோவில், ஒரு ப்ராஜெக்ட் வீடியோ இல்லை ரிவ்யூ வீடியோ இல்லை பாட்காஸ்ட்டில் பார்க்குற வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்டிக்கிங் அரவுண்ட். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் ஐ ஹோப் டு சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.